வணக்கம். மல்டிப்ளிகேஷன் பை லைன் மெத்தட். லைன் மெத்தட் அப்படின்னா என்ன? கோடுகள் வரைவதன் மூலமாக மட்டுமே ஒரு பெருக்கல் கணக்கோட விடையை கண்டுபிடிக்கிறது தான் லைன் மெத்தட். சரி, இந்த லைன் மெத்தடை பொறுத்த மட்டும் இரண்டு சிறப்பம்சங்கள் இருக்குது. முதல் சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, பிள்ளைகளுக்கு மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ்னு சொல்லக்கூடிய பெருக்கல் வாய்ப்பாடு கொஞ்சம் கூட தெரியலையா? எந்த பிரச்சனையுமே இல்லை. டேபிள்ஸே தெரியலனா கூட குழந்தைகளால் இந்த லைன் மெத்தடை பயன்படுத்தி ஒரு பெருக்கல் கணக்கோட விடையை கண்டுபிடிக்க முடியும். இரண்டாவது சிறப்பம்சம் என்ன? பிள்ளைகளுக்கு ஒரு மல்டிப்ளிகேஷன் சம் கொடுத்தா அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப்ஸ் தெரியலையா? எந்த பிரச்சனையுமே இல்லை. மல்டிப்ளிகேஷன் சம் போட தெரியலனா கூட இந்த லைன் மெத்தடை பயன்படுத்தி குழந்தைகளால் ஒரு மல்டிப்ளிகேஷன் சம்மோட விடையை கண்டுபிடிக்க முடியும். இந்த லைன் மெத்தடை பயன்படுத்தி ஒரு மல்டிப்ளிகேஷன் சம்மோட விடையை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 2-digit மல்டிப்ளிகேஷன் சம், அதாவது ஈரிலக்க பெருக்கல் கணக்குகளை எப்படி விடையை கண்டுபிடிக்கிறது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல மூன்று வெவ்வேறு விதமான கணக்குகள் இருக்குது. இந்த முதல் கணக்கு ஒரு எளிமையான கணக்கு, இந்த லைன் மெத்தட் எப்படி அப்படின்றத பற்றி சொல்வதற்கான ஒரு கணக்கு. இந்த இரண்டாவது கணக்கு கொஞ்சம் கடினமான ஒரு கணக்கு. இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய மல்டிப்ளிகேஷன் சம்மில் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, இதில் ஜீரோ கான்செப்ட், அதாவது ஜீரோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜீரோ அதாவது பூஜ்ஜியம்னு வரும்பொழுது அந்த மல்டிப்ளிகேஷன் சம்மை எப்படி ஒர்க் பண்ணணும், அதை பற்றி தான் இந்த இடத்துல பார்ப்போம். சரி, இந்த ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் சம் இதை எப்படி லைன் மெத்தடை பயன்படுத்தி சால்வ் பண்ணுறது, இதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல முதல் மல்டிப்ளிகேஷன் சம்மை நான் எழுதியிருக்கேன். இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கலாம். என்ன அப்படின்னா, முதல்ல இருக்கக்கூடிய எண்ணெய் பிளாக் கலரில் எழுதியிருக்கேன், இரண்டாவதாக இருக்கக்கூடிய எண்ணெய் ரெட் கலரில் எழுதியிருக்கேன். என்னோடய கையிலையும் பிளாக் கலர் மார்க்கர் ஒன்றும் ரெட் கலர் மார்க்கர் ஒன்றும் இருக்குது. இதற்கு காரணம் இருக்குது, என்னன்றதை பாருங்கள். முதல்ல இருக்கக்கூடிய இந்த பிளாக் கலர் எண்ணெய் எழுதியிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு நான் பிளாக் கலர் மார்க்கரை யூஸ் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுறேன், முதல்ல இருக்கக்கூடிய எண் மூன்று. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மூன்று கோடுகள் வரையறேன். இங்கே பாருங்கள், வரைஞ்சாச்சு. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய எண் இரண்டு, கொஞ்சம் தள்ளி இரண்டு கோடுகள் வரையறேன். ஒன்று இரண்டு, வரைஞ்சாச்சு. அப்போ இங்கே பிளாக் கலரில் எழுதின நம்பருக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, மூன்று கோடுகள் இரண்டு கோடுகள் அப்படின்ட்டு ஒரு இடைவெளி விட்டு நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ரெட் கலரில் 21 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, நான் ரெட் கலர் மார்க்கரை எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இரண்டுன்னு இருக்குது, அப்போ இரண்டு கோடுகள் வரைகிறேன். அதற்கு பிறகு இந்த இடத்துல ஒன்றுன்னு இருக்குது, நான் ஒரு கோடு மட்டும் கொஞ்சம் தள்ளி வரைகிறேன். அதற்கு பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்த நான் கட்டமாக கொண்டு வந்துடுறேன். அதே போல் இந்த இரண்டு இடத்தையும் ஒரு கட்டத்தில் கொண்டு வந்துடுறேன். இந்த இடத்த ஒரு கட்டத்தில் கொண்டு வந்துடுறேன். அப்போ மூன்று கட்டங்கள் இருக்குது. இந்த மூன்று கட்டத்துலேயும் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பிளாக் கலர் ரெட் கலர் அந்த கோடுகள் வந்து கிராஸ் ஆகிருக்கு. அப்போ எத்தனை இடத்துல டச் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல ஒன்று இரண்டு, அதை நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். இந்த கட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எத்தனைன்ட்டு நம்ம எண்றோம். அப்போ பார்த்தீங்கன்னா, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு, ஏழு இருக்குது. இந்த இடத்துல பார்க்குறோம் எத்தனை இடத்துல கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னு, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு, ஆறு இருக்குது. இந்த ஆறை இங்கே எழுதிக்கிறேன். அப்போ ஆறு ஏழு இரண்டு, இதுதான் இந்த முதல் கணக்கிற்கான விடை. வெறும் கோடுகள் வரைவதன் மூலமாக மட்டுமே இந்த விடையை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எந்த விதமான பெருக்கல் வாய்ப்பாடும் நம்ம பயன்படுத்தலை. இப்போ இரண்டாவது கணக்கு, இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இந்த செகண்ட் மல்டிப்ளிகேஷன் சம், இதை எப்படி சால்வ் பண்ணுறது? 24 × 35, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்பர் பிளாக் கலரில் இருக்குது, செகண்ட் நம்பர் ரெட் கலரில் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க்கர் யூஸ் பண்ணுறோம். அப்போ முதல்ல இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நான் லைன்ஸ் வரைகிறேன். இந்த பிளாக் மார்க்கரை பயன்படுத்தி முதல்ல டூ இருக்குது, அப்போ டூ லைன்ஸ் வரைகிறேன். அடுத்து ஃபோர் இருக்குது, அப்போ ஃபோர் லைன்ஸ் வரைகிறேன், கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிக்கிறேன். அடுத்து ரெட் மார்க்கர் எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பர் த்ரீ, அப்போ த்ரீ லைன்ஸ் வரைகிறேன்.
அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் 5. அப்போ 5 லைன்ஸ் வரையறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம பாக்ஸ் பண்ணுறோம் இந்த பிக்சரில். முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை பாக்ஸ் பண்ணிக்கிறேன். அதற்கு பிறகு இதை பாக்ஸ் பண்ணிக்கிறேன். அதற்கு பிறகு இதை பாக்ஸ் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒரு பாக்ஸ்லேயும் எத்தனை இன்டர்செக்ட் ஆகிருக்கு, எத்தனை கிராஸ் ஆகிருக்கோ அதை நம்ம கவுண்ட் பண்ணி எழுதிக்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 20ல ஜீரோவை இங்கே எழுதிக்கிறேன், மீதி இருக்கக்கூடிய அந்த 2வை இங்கே கேரி பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாக்ஸில் இருக்கிறத மொத்தமாக நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல மொத்தமாக இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, 10 இருக்குது. இந்த இடத்துல 13, 16, 19, 22 இருக்குது. அந்த 22 கூட இந்த 2 ஆட் பண்ணுறேன். 2 ஆட் பண்ணோம்னாக்கா 24 வரும். இந்த 24ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 4 மட்டும் இங்கே எழுதிட்டு 2வை இங்கே கேரி பண்ணிக்கிறேன். அதற்கு பிறகு இந்த பாக்ஸில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் கவுண்ட் பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6 கூட இந்த 2 ஆட் பண்ணுறேன், 8 வருது. இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. 840 இந்த நம்பர் மட்டும் இந்த இடத்துல எழுதிக்கிறோம். இதுதான் இந்த மல்டிப்ளிகேஷன் சம்முக்கான ஆன்சர். எந்த ஒரு டேபிள்ஸும் யூஸ் பண்ணாமல் லைன்ஸ் மட்டுமே வரைஞ்சி இந்த ஆன்சரை நாம் கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, மூணாவதாக இருக்கக்கூடிய இந்த மல்டிப்ளிகேஷன் சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம். ஏன் அப்படின்னா, இதில் ஜீரோ இருக்குது. ஜீரோ வந்தது அப்படின்னா, இந்த லைன் மெத்தடில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி, முதல்ல இருக்கக்கூடிய நம்பர் பிளாக் கலர், அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் ரெட் கலர். நான் இப்போ லைன்ஸ் வரைகிறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 4 இருக்குது, அப்போ 4 லைன்ஸ் வரைகிறேன். இந்த இடத்துல ஜீரோ இருக்குது. ஜீரோ வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லைன் வரையணும், ஆனால் டாட் லைன் வரையணும். இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸாக வரைஞ்சிடணும். அதற்கு பிறகு இந்த இடத்துல 32, நான் ரெட் மார்க்கர் எடுத்துக்கிறேன். 32 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3, அதுக்கு 3 லைன்ஸ் வரைஞ்சிடறேன். இந்த இடத்துல 2 இருக்குது, அதுக்கு 2 லைன்ஸ் வரைஞ்சிடறேன். சரி, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, நான் பாக்ஸ் கொடுத்துட்றேன். இங்கே ஒரு பாக்ஸ் வருது. இது ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ், இந்த இடத்துல ஒரு பாக்ஸ். சரி, இந்த மல்டிப்ளிகேஷன் சம் பொறுத்த வரைக்கும் ஜீரோ வரும்பொழுது நம்ம இந்த பாயிண்ட் கவுண்ட் பண்ணும்பொழுது ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, டாட்டட் லைன்ஸ் வந்து எந்த இடத்துலலாம் வருதோ அந்த இடத்துல அதை நம்ம கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, டாட் லைன் இந்த இடத்துல இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுனாக்கா, இதை கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டாட் லைன் இந்த இடத்துலையும் கிராஸ் ஆகுது, அப்போ இதையும் நம்ம கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்ன ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல டாட் லைன் வந்து கிராஸ் ஆகிருக்கு இந்த ரெட் கூட, அதனால் இதை கவுண்ட் பண்ண தேவையில்ல. அதனால் நமக்கு இந்த இடத்துல ஜீரோ தான் வரும். இந்த இடத்துலையும் டாட் லைன் இந்த ரெட் கூட கிராஸ் ஆகுது, அப்போ அதை கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மேலே மட்டும் கவுண்ட் பண்ணால் போதும். இதை கவுண்ட் பண்ணாக்கா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்னு வருது. இந்த இடத்துல டாட் லைன்ஸ் எதுவும் கிடையாது, அதை நம்ம ஃபுல்லாகவே அப்படியே எடுத்துக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 அப்படின்ட்டு கொண்டு வந்துடுறோம். அப்போ 1, 2, 8, 0 அதை இங்கே எழுதிக்கிறேன். இதுதான் இதற்கான ஆன்சர். அப்போ ஜீரோ அப்படின்னு வரும்பொழுது, ஜீரோ வரக்கூடிய இடத்துல நம்ம டாட் லைன் யூஸ் பண்ணுறோம். கவுண்ட் பண்ணும்போது டாட் லைன் எந்தெந்த இடத்துலாம் நம்ம வந்து வரைஞ்சிருந்தோமோ அந்த இடத்துல நம்ம எதையும் கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணிவிட்டு இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். இதுதான் லைன் மெத்தடை பயன்படுத்தி 2-digit மல்டிப்ளிகேஷன் சம் வந்தால் எப்படி நம்ம அதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம். இந்த லைன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ், அதாவது பெருக்கல் வாய்ப்பாடு குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியமே கொஞ்சம் கூட இல்லை.
அவங்க மல்டிப்ளிகேஷன் சம் கொடுத்து அதற்கான விடையை கண்டுபிடிக்கலாம். இரண்டாவது, மல்டிப்ளிகேஷன் சம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப்ஸ் தெரியலனா கூட பிரச்சனை இல்லை, இந்த லைன் மெத்தடை பயன்படுத்தி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். மல்டிப்ளிகேஷன் சம் அப்படின்றது பிள்ளைகளுக்கு கசப்பான கஷ்டமான ஒரு விஷயமா பொதுவாக இருக்கும். ஆனால் லைன் மெத்தடை பயன்படுத்தி அதே மல்டிப்ளிகேஷன் சம்முக்கு பிள்ளைகளை ஆன்சர் கண்டுபிடிக்கும் பொழுது இதே மல்டிப்ளிகேஷன் சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக மாறிடும். அதனால் பிள்ளைகள் ரெகுலரான மல்டிப்ளிகேஷன் சம் போடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க அப்படின்னா முதல்ல இந்த லைன் மெத்தடை பயன்படுத்தி எப்படி ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. அதற்கு பிறகு தன்னாலேயே அந்த மல்டிப்ளிகேஷன் சம் மேலே பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வமும் ஈடுபாடும் வரும். அதனால் மல்டிப்ளிகேஷன் சம்மில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு மிக முக்கியமான கருவியாக இந்த லைன் மெத்தடை பிள்ளைகள் பயன்படுத்தலாம். நன்றி.